வாழ்க வளமுடன் பழைய வேப்பர் சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து ஒரு அற்புதமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம், உலர் திராட்சை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலர் திராட்சையில் இருக்கிற நன்மைகள் வந்து கொட்டி கிடக்கு. நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த உலர் திராட்சையில் இருக்கிற நன்மைகள் வந்து தெரியல நண்பர்களே. ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதும், ரத்தத்தில் உள்ள கிருமிகளை அகற்றுவதும், ரத்தம் வந்து நல்லா நம்ம உடம்புல வந்து ஊறுவதற்கும் இந்த உலர் திராட்சை எப்போவுமே வந்து ஆண்கள் பெண்கள் எடுத்துக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்குது. இதய சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து இதய சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்வோம். அதே மாதிரி இரத்த குழாயில் இருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து எல்லாமே வந்து மலம் வெளியே கழிச்சு வெளியேற்றிடும். மலம் கழிக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், வயிற்றில் இருக்கிற சில புண்ணுக்கள் சில கட்டிகளை வந்து சரி செய்வோம். ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழந்த நண்பர்களே இந்த உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சையை நீங்கள் வந்து இப்படியே எடுத்து மெண்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம். அப்படி உங்களால் மெண்டு சாப்பிட விரும்பலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி ஊற வைக்கலாம். இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஊற வச்சு இரவு நேரம்லாம் ஊற வச்சு காலையில் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா இந்த உலர் திராட்சையில் ஊற வச்சு எடுத்துட்டு அதற்கு பிறகு நாட்டு மாட்டு பசுவின் பாலில் வந்து நீங்கள் வந்து போட்டு சாப்பிடலாம். இந்த உலர் திராட்சை சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக வெட்டி நாட்டு மாட்டு பசுவின் பாலில் கலந்து நீங்கள் வந்து ஆற்றி குடிக்கலாம். அப்படி குடிக்கிறதுனாலையும் உங்களுடைய உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இந்த உலர் திராட்சையில் வந்து எவ்வளோ தொலைக்கு ஆண்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆண்மை பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, விந்துக்கள் வந்து கெட்டியாக செயல்பட்டு பிரிஞ்சு போகும். உங்களுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு வேலையே கிடையாது. இப்படி உலர் திராட்சையில் நிறைய நன்மைகள் வந்து கொட்டி கொட்டி கிடக்கு நண்பர்களே. நிறையா பேர்த்துக்கு வந்து தெரியலையே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய திராட்சையே இருக்கட்டும், அந்த திராட்சையை நீங்கள் வந்து சாப்பிடலாம். அந்த திராட்சை உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி அதிலிருந்து காய வச்சு எடுத்ததான் இந்த உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சை வந்து என்னென்னலாம் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு கூட பேர் சொல்லி கூடுவாங்க. இன்றைக்கும் பொங்கல், கேசரி இந்த மாதிரி பெரிய பெரிய கேக்கு, பாயாசம் இந்த மாதிரி வந்து பிரியாணி இந்த மாதிரி பல உணவுகளை வந்து இன்றைக்கி வந்து பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உலர் திராட்சையில். இந்த உலர் திராட்சையை வந்து ஆண்களும் பெண்களும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறையா பயன்கள் இருக்குன்னு. பெண்கள் அதே மாதிரி இந்த உலர் திராட்சையை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த மாதவிட பிரச்சனை, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சூடு, அந்த வெட்டை, இந்த மாதிரி வெள்ளைப்படுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து அவங்க வந்து முற்றிலும் சரி செய்யலாம். அதே மாதிரி ஒரு தாய்மார்கள் இன்றைக்கி வந்து பால் சுரக்கலை அப்படின்னா உலர் திராட்சை எடுத்துக்கிட்டால் மிக மிக நல்லது நண்பர்களே. அவங்களுக்கு வந்து இந்த உலர் திராட்சையில் நிறையா நன்மைகள் இருக்குது. இப்படி நிறையா நன்மைகள் இருக்குது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நல்ல ஒரு தகவலை பழைய பிரச்சனைக்காக உங்கள் நண்பர். ஓகே, தேங்க்யூ நண்பர்களே.